நீங்க சன் டிவி குடும்பம் குடும்பத்துக்கு சார்பா கேள்வி கேளுங்க. சன் டிவி ஜர்னலிஸ்டா கேட்க கேளுங்க கேள்வி கேட்க. குடும்பத்தின் சார்புன்னு சொல்லிருங்க. நீங்க சன் டிவி ரிப்போர்ட்டர் எனக்கு தெரியும். அப்பப்ப சொல்லணும் அண்ணே இது ஐபிஎல் மேட்ச் கிரவுண்ட் இல்லைன்னு இது பாராளுமன்றம். தமிழ்நாட்டில் பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்கறது அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஏன் அது மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுதுனீங்கன்னா, இதனால் வரையிலும் பத்திரிகைகளுக்கு யாருமே பேட்டி கொடுக்கல. ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துருவாங்க, அதை வந்து அந்த பத்திரிக்கையாளர்கள் எடுத்துகிட்டு போய் அவங்கவுங்களுடைய டிவி மீடியாக்கிட்ட கொடுப்பாங்க, வாரப்பத்திரிக்கைகிட்ட கொடுப்பாங்க, தினப்பத்திரிக்கைகிட்ட கொடுப்பாங்க. இந்த கட்சிக்காரர்களும் எழுதி கொடுத்ததை பேட்டி எடுத்த மாதிரி அவங்கெல்லாம் போட்டுருவாங்க. அடுத்த நாள் அதுதான் செய்தி. இதுதான் இன்றைக்கி வழக்கமாக இருந்துகிட்டு இருந்தது. இப்படி தான் போயிட்டு இருந்தது. அங்கே தான் ஊழல் பண்ணி சம்பாரிச்சிக்கிட்டு இருந்தோம். எவ்வளோ வருஷமாக 50 வருஷமாக நாங்கள் சம்பாரிச்சிக்கிட்டு இருந்துட்டோம். ஆனால் இப்போ இங்கே 50 வருஷமாக சம்பாரிச்சிக்கிட்டு இருந்ததுக்கு ஓட்டை எழுவுது. யார் மூலமாக? அண்ணாமலை மூலமாக ஓட்டை எழுவுது. இப்போ அண்ணாமலையை வந்து என்ன செய்யணும்? அவரை திசை திருப்பணும், அல்லது திக்குமுக்காட வைக்கணும், அல்லது பேட்டியில் திணற வைக்கணும். எல்லா சட்டத்தையுமே வந்து அண்ணாமலை அட்டாக் பண்ணணும். நான் அண்ணாமலை எனக்கு அட்டாக் பண்ணி கேள்வி கேட்டுட்டு தான் ஏதாச்சும் அண்ணாமலை தப்பு பண்ணிருந்தா எடிட்டர் கூட எனக்கு சபாஷன் சொல்லுவார், அதனால் டிஆர்பி அதிகமாகும். எல்லா கேள்வியும் தயவு செஞ்சு அந்த மாதிரி வைக்காது. இதுதான் இன்னைக்கு பத்திரிகையாளர் நிருபர்களுடைய சவால். நிருபர்கள் எல்லாருமே திமுகவினுடைய மீடியாவுக்கு சம்மந்தப்பட்டவங்க. யாருமே வெளியிலிருந்து யாரும் வந்து கேட்கல. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலிருந்து வந்து கேட்கல. மலையாள மனோரமாவிலிருந்து யாரும் வந்து கேட்கல. டைம்ஸ் பத்திரிகையிலிருந்து கேட்கல. யாருமே வெளி உலகத்திலிருந்து, வெளி ஸ்டேட்லேருந்து, டெல்லியிலிருந்தோ வேறு இடத்துலேருந்தோ வந்து பேட்டி கேட்குறவங்க இல்லை. பேட்டி கேட்குறவங்கெல்லாம் யார்? புதிய தலைமுறை, சன் டிவி, சத்யன் டிவி, கலைஞர் டிவி, இவங்க இந்த குரூப்பு தான். அப்போது இவங்கெல்லாம் பேட்டி கேட்குற போது என்ன செய்வாங்க? இவங்க திருடுத்தனத்தை அம்பலப்படுத்துகிற மாதிரி கேட்பாங்களா? அயோக்கியனெல்லாம் யோக்கியன்னு சொல்கிற மாதிரி பேட்டியில் எடுத்து டிவியில் போடணும், பத்திரிக்கையில் எழுதணும், மாத பத்திரிக்கையில், வாரப்பத்திரிக்கையில், தினப்பத்திரிக்கையில் எழுதணும். இதுதான் இவங்களுடைய வாடிக்கையாக கடந்த 30-40 வருஷமாக இருந்துகிட்டு இருந்தது. இதுக்கு இன்றைக்கி ஆப்பு வந்துருச்சு. பேட்டியில் அண்ணாமலையை ஒரு வார்த்தை கேட்டான்னா 500 வார்த்தைகள் பதிலாக வருது. அந்த 500 வார்த்தை பதிலில் 499 அவங்களுடைய வண்டவாளங்களை எல்லாம் தண்டவாளத்தில் ஏற்றுற மாதிரி வருது. தலையங்கம் எழுதி மட்டம் தட்டலாம். இந்த மாதிரி கோணத்தில் அற்பத்தனமான பத்திரிகை தர்மத்துக்கு புறம்பாக அண்ணாமலையெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அண்ணாமலை யார்? ஆண்டவனுடைய குழந்தை, மக்களினுடைய செல்லப்பிள்ளை, இந்த ஜனநாயகத்தினுடைய வளர்ப்பு பிள்ளை, ஜனநாயகத்தினுடைய தலைமை பிள்ளை. அண்ணாமலையை வந்து யாரும் நீங்கள் அசைக்க முடியாது. அது வந்து ஆயிரங்காலத்து பயிர், இந்த தேசியத்தினுடைய அடையாளம். அந்த அடையாளம் எங்கே இருக்குது? இப்போது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. தேசியத்தினுடைய அடையாளம் தமிழ்நாட்டுக்குள்ளே. தேசியத்தை யாரெல்லாம் வளரத்துக்கு இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்களோ, யாரெல்லாம் அதனுடைய வளர்ச்சியை தடுத்தாங்களோ, அவங்களையெல்லாம் உடச்சி சுக்குநூறாக்கிறதுக்கு வந்திருக்காங்க. அந்த தேசியத்தை வளரத்துக்கு இல்லாமல் பண்ணினது யார்? வேறு யாரும் இல்லை, இந்த திராவிட பரம்பரை. இப்போ திராவிட பரம்பரையே இவர் என்ன ஏற்றுறாரு? கப்பலில் ஏற்றி கடல் கடலாக நாடு நாடாக அனுப்பிச்சி வைக்கிறாரு. பாருங்கய்யா, பாருங்கய்யா, பாருங்கய்யான்னு இப்போ எல்லாம் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது கேள்வி கேட்கறதுக்கு முட்டாள்தனமும் இருந்தாலே போதும். அந்த முட்டாள்தனமான கேள்விகளை தான் இப்போ அண்ணாமலை கிட்ட கேட்குற போது, அதுக்கு அண்ணாமலை கேட்குறாரு, ரைட்டு, நீ என்ன சன் டிவி குடும்பமா? நீ நிருபர் தானே? நீ வயிற்று பழப்புக்கு தானே தொழிலுக்கு வந்திருக்க? அப்போ நீ நிருபருங்கிற கோணத்தில் நீ பேட்டி கண்டேன்னா நான் வந்து பதில் கொடுக்கறது நீ அப்படியே தான் ஏற்றுக்கணும். நீ ஏன் குடும்பத்தை பற்றி பேசாதீங்கன்னு சொல்கிற? அப்போ அவர் தான் கேட்குறாரு, அப்போ நீ சன் டிவியினுடைய நிருபர், குடும்பத்தினுடைய நிருபரா? சொல்லு. இப்படியெல்லாம் அவர் கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஏன் வந்தது? இவங்களுக்கு புத்திசாலித்தனமே தேவையில்லாமல் ஒரு நிருபராக கடந்த 30 வருஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. இன்றைக்கி புத்திசாலித்தனம் தேவைப்படுது. அந்த புத்திசாலித்தனம் இல்லாமல் இனிமேல் அண்ணாமலை கிட்ட பேட்டி காண முடியாது. நம்மளுடைய வரலாற்றினுடைய பெட்டகங்கள்ல இருந்து அவர் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க எப்படி கவுண்டர் பண்ண முடியும்? அதனால கொடுக்கறத வாங்கிட்டு தான் ஓடியாகணும். இனிமேல் நிருபருங்கிற கோணத்தில் அவர்கிட்ட போய் பேசி வாழ ஆட்டினீங்கன்னா ஒரு நாளுக்கு மட்டும் தூக்கு வராது, இனி வருஷ கணக்காக தூக்கு வராமல் பண்ணிப்படுவார். இதுதான் இன்றைய சூழ்நிலை. இனிமேல் வந்து சரியான முறையில் அவங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி கேட்டு பேட்டி எடுத்து போடணுன்னா
நியாயங்களை தெரிஞ்சிருக்கணும், அரசியல் தெரியணும், ஜப்பானை தெரிஞ்சிருக்கணும், உலகம் பூரா தெரிஞ்சிருக்கணும், பழைய அரசியல் தெரியணும், 1970 யார் சாராய கடை திறந்தாங்கன்னு கேட்கணும், எப்போ டாஸ்மாக வந்ததுன்னு சொல்ல தெரியணும். இத்தனையும் தெரியாத இனிமேல் வண்டி ஓட்டுறலாம்னு நினச்சாங்கன்னா அது நடக்காது. இதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பத்திரிகை நிருபர்களுக்கு இருக்கிற சேலஞ்சு. இந்த சேலஞ்சில் நாளுக்கு நாள் அவங்க தோற்று தான் போக போகிறாங்க, இதில் என்ற மாற்றமும் இல்லை. அந்த நிருபர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல தோற்றுக்கிட்டு தான் போக போகிறாங்க. அவங்க தோற்றுக்கிட்டு போக போக ஆட்சி அதிகாரம் அனைத்தும் பலமிழக்கும், பொய்மைகள் வலுவிழந்து போகும், உண்மை மெல்ல மெல்ல அப்படியே பார்க்கடலேருந்து வெளியில் வர மாதிரி வரும், மக்களுக்கு உண்மையெல்லாம் புலப்படும். அடுத்த எலெக்ஷனை இன்னும் 6 மாதத்தில் வந்தாலும் சரி, 2024 வந்தாலும் சரி, 2025-26 வந்தாலும் சரி, எப்போ வந்தாலும் அண்ணாமலை ஆட்சியில் உட்கார்றத யாராலையும் தடுக்க முடியாது. இதுதான் உண்மை. இந்த புது சட்டத்தை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கீங்களா? புது சட்டத்தை வரவேற்புன்னு உங்கள் பேப்பரில் சொல்லியிருக்கீங்களா? இந்த புது சட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்கீங்களா? நான் கேட்குற ஒரே கேள்வி, நீங்கள் ராஜவர்தன் சிங் ரத்தோட கோட் பண்ணுறீங்க, இப்போ நம்ம கொண்டு வந்துட்டோம், கொண்டு வந்ததை மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போயிருக்கீங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்கள்.